ஒரு நாள் ஒரு தம்பி வந்து என்கிட்ட நான் நீ நேரில் பேசுகிறத விட யூடியூப்பில் பேசினா அப்படின்னா நான் யூடியூப்பில் பேசுகிறது அவ்வளோ நல்லா இருக்காடான்னு கேட்டேன் இல்லைண்ணா யூடியூப்பாக இருந்தாக்கா நிறுத்திட்டு ஏஞ்சி போயிடலாம் நேரில் வந்து அந்த மாதிரி பண்ண முடியுமா ஆனால் நிறுத்தணும் சொல்ல முடியாது ஏஞ்சியும் போக முடியாது தப்பாக நினச்சிக்க மாட்டேன் அப்படிங்கிறான் யார் என்ன சொன்னாலும் சரி நான் பேசுகிறத நிறுத்த போகிறது கிடையாது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பறவைகள் கிட்ட வந்து நிறைய அற்புதமான பண்புகள் வந்து நம்ம பார்க்கலாம் பொதுவாக வந்து இந்த மனிதன் வந்து இறந்த பிறகு வந்து காக்காயாக மாறுறான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க கருமாதிக்கு வந்து சாப்பாடு வைக்கிறதுக்கு காக்காய்க்கு தான் எடுத்துகிட்டு போய் வைப்போம் ஓ அப்படி வந்து மனிதன் வந்து காக்காயாக மாறுறான் அப்படின்றது உண்மையாக பொய்யா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த மனிதன் வந்து காக்காயாக வந்து மாறுறான் அந்த காக்கா மட்டும் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது காக்கா கிட்டே வந்து ஒரு அற்புதமான ஒரு பண்பு இருக்குது அதாவது தனக்கு கிடைச்ச பொருளை வந்து தான் மட்டும் சாப்பிடாது எல்லாத்துக்குமே வந்து பங்கு போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பண்பு வந்து காக்காவுக்கு இருக்குது அதாவது தனக்கு ஒன்று கிடச்சிருச்சுன்னு உடனே கரைஞ்சி எல்லாத்தையும் வந்து எல்லா காக்காயும் கூப்பிட்டு தான் சாப்பிடும் ஸோ ஒரு மனிதன் வந்து உயிரோடு இருக்கும்போது தான் தனக்கு கிடைக்கிறதெல்லாம் தனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பண்பு வந்து மனிதனுக்குள்ளே இருக்குது சுயநலம் மிக்கமான ஒரு பண்பு ஆனால் அவன் வந்து இறந்த பிறகு ஒரு பிறவியாக எடுக்கிறான் அப்படின்னா அது காக்காயாக மாறியாச்சு தனக்கு கிடைச்சது வந்து தனக்கு மட்டும் இல்லை மற்றவங்க எல்லாருக்குமே கிடைக்கணும் என்ற ஒரு பண்பு வந்து அவனுக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் அவன் வந்து காக்காயாக ஒரு ஜென்மம் எடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து காக்கா கிட்ட வந்து ஒரு சுதந்திரத்தை வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த உலகத்தில் நீங்கள் எத்தனையோ ஜூக்கு போயிருந்துருக்கலாம் எல்லா ஜூலையுமே வந்து நிறைய பறவைகளை வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க ஆனால் காக்காயை மட்டும் எந்த ஒரு ஜூலையுமே வந்து சிறைப்பிடிச்சு வச்சுருக்க மாட்டாங்க ஏன்னா வந்து காக்காவுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை வந்து கடவுள் கொடுத்துருக்காரு ஸோ ஒரு மனிதன் வந்து உயிரோடு இருக்கும்போது தான் பெற்றவங்க அதாவது பிறந்த உடனே பெற்றவங்களுடைய கண்ட்ரோல்லையும் பள்ளிக்கூடம் போகும்போது ஆசிரியருடைய குருவுடைய கண்ட்ரோல்லையும் வேலைக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய கண்ட்ரோல்லையும் திருமணமான பிறகு பெண் வந்து கணவனுடைய கண்ட்ரோல்லையும் ஆண் வந்து தன்னுடைய மனைவி குழந்தைகள் என்ற அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயும் அப்புறம் முதியவரான பிறகு தன்னுடைய பிள்ளைகளுடைய கண்ட்ரோல்லே வந்துடுறாங்க அப்போ ஒரு மனிதன் வந்து கடைசி வரைக்குமே வந்து ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்போ அவன் வந்து இறந்த பிறகாச்சும் ஒரு காக்கா மாதிரி ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை வந்து அவனுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் மனிதன் காக்காவை மாறுறான் அப்படின்றாங்க அதே மாதிரி வந்து காக்கா வந்து எப்பவுமே கருப்பாக இருக்கும் அந்த கருப்பு அதாவது ஒரு மனிதன் வந்து உயிரோடு இருக்கிறவங்க தான் இப்போ கருப்பாக இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம கொஞ்சம் கலராக இருந்தது தான் நல்லா இருந்திருக்குமே மற்றவங்கள மாதிரி நாமளும் வந்து கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க சிகப்பாக இருக்க நிலைப்பா நம்ம கொஞ்சம் உயரமாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே இல்லை நம்மக்கிட்ட வந்து காசு பண்ணோம் அது இதுன்னு இருந்தால் அது நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு அதாவது மற்றவங்களை பார்த்து கம்பாரிசன் பண்ணுறது தான் வந்து மனிதனுடைய பண்பு அதாவது காக்காயாக பிறந்தாச்சு தனக்கு வந்து ஒரே ஒரு நிறம் மட்டும்தான் இருக்குது தனக்கு இது தான் வந்து ஒரே ஒரு வாழ்க்கை இது வந்து இது தான் தன்னுடைய நிலை அப்படின்னு அதை உணர்றதுக்காக தான் வந்து காயாக மாறுறா அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மையாக பொய்யோன்னு தெரியல சரி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி வந்து இந்த சிட்டுக்குருவிகள் இருக்கு இல்லையா அந்த சிட்டுக்குருவிகளுக்கு வந்து கூடு கட்ட தெரியாது அதுங்க என்ன பண்ணும் அப்படின்னா பொந்துகள்லையோ இல்லை வந்து எங்கேயாச்சும் ஒரு இடங்களில் வந்து சின்ன சின்ன பானைகள் ஏதாச்சும் உடஞ்சி போன இடங்கள் அந்த மாதிரியான இடத்துல வந்து அந்த குருவிகள் வந்து போயிட்டு சிட்டுக்குருவிகள் வந்து வசிக்கும் நான் வந்து சின்ன வயசுலாம் நம்ம ஊரில் வந்து தண்ணிலாம் சேர்ந்துறதுக்கான கிணறு இருக்கும் அதுலேருந்து இருந்து சின்னக்குருவிகளாக அந்த சிட்டுக்குருவிகள்லாம் வந்து பறந்து மேலே வரும் அப்போல்லாம் நான் வந்து அதை பற்றி யோசிச்சே கிடையாது ஏன் மற்ற பறவைங்க மாதிரி இது வந்து அதாவது இப்போது காக்கா கிளி இந்த மாதிரியான பறவைகள்லாம் இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இது ஏன் தன்னோடய தனக்குன்னு ஒரு இடத்த வந்து உருவாக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது இப்போ தான் வந்து புரியுது அதுக்கு வந்து கூடு கட்டக்கூடிய அந்த அது வந்து தெரியாது தான் அது இருக்குது அப்படின்றது அந்த சிட்டுக்குருவிகள் வந்து இப்போ வந்து படிப்படியாக அழிந்துக்கிட்டு வருது அது வந்து டூ பாயிண்ட் ஓ படத்துலேயே வந்து சொல்லியிருப்பாங்க மனிதர்கள் வந்து அதிகமான ஃபோன் வந்து அலைவரிசைகள் யூஸ் பண்ணுறதால அந்த நெட்ஒர்க் மூலயமா வந்து அது பாதிப்பு அடைந்து அது வந்து இறந்து போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் விலங்குகள் கிட்டேயும் வந்து நிறைய விலங்குக்கிட்ட நிறைய பண்புகளை நம்ம பார்க்கலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜா வந்து சிங்கம் தான் சொல்லுவாங்க ஆனால் சிங்கத்தை விட ரொம்ப பலம் வாய்ந்தது வந்து பார்த்திங்கன்னா புளி தான் எதுக்காக அப்படின்னா இப்போ வந்து சிங்கத்தினுடைய அந்த முடி மட்டும்தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லா கெத்தாக இருக்கும் ஆனால் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சிங்கத்தை விட வந்து புளி தான் வந்து வெயிட்டில் வந்து ரொம்ப அதிகம் உருவத்திலேயே ரொம்ப பெருசாகவே இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த புளி வந்து எப்போவுமே சரி சிங்கம் வந்து எருமை இந்த மாதிரியான விலங்குகளை மாடு எருமை இந்த மாதிரியான விலங்குகளை வந்து கொள்ளும் ஆனால் வந்து யானையை வந்து அதிகமாக வேட்டையாடுறதுக்கு விரும்பாது ஆனால் வந்து புளி அந்த மாதிரி கிடையாது புளி வந்து யானையை அடித்து கொள்ளக்கூடிய பயங்கரமான ஒரு சக்தி வந்து அதுக்கு இருக்குது ஏன்னா வந்து கேரளாவில் இது வரைக்கும் வந்து ஒரு ஆறு ஏழு யானைகளே அடித்து கொன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு சக்தி இருக்குது அந்த புலியினுடைய நாக்கு இருக்குது இல்லையா அந்த நாக்கு வந்து நம்ம செவத்தில் பெயிண்ட் அடிச்சிருக்கோங்க அந்த பெயிண்டையே வந்து சுரண்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த நாக்குக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பவர் இருக்கும் ஸோ அப்படி இருக்குது அதே மாதிரி நீங்கள் சிறுத்துக்கிட்ட வந்து ரெண்டு பண்புகளை நீங்கள் பார்க்கலாம் சிறுத்தை வந்து எப்பவுமே சரி மரத்தில் வந்து ஏறும் அந்த மாதிரி வந்து மரம் ஏறக்கூடிய பண்புகள் வந்து மற்ற அதாவது சிங்கம் இந்த புலி இதுங்களுக்கெல்லாம் வந்து வராது அது வந்து மரம் ஏறும் வேகமாக ஓடக்கூடியது அதே மாதிரி வந்து முதலையை வந்து ரொம்ப எளிமையாக வந்து போய் பிடிச்சி வேட்டையாடிடும் விலங்குகள் வந்து அந்தளவுக்கு வேட்டையாட முடியாது ஆனால் முதலையே வந்து ரொம்ப அற்புதமாக வந்து கேட்ச் பண்ணி தூக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து பார்த்திங்கன்னா சிறுத்தைகள் கிட்ட வந்து நம்ம நிறைய பார்க்கலாம் இப்படி வந்து ஒவ்வொரு மிருகங்களுக்கிட்டையும் ஒவ்வொரு வந்து பண்புகள் வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த தகவல் வந்து உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து என்னுடைய சேனலில் வந்து லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்